வணக்கம் நண்பா, நம்ம சேனல்ல நீ பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா பாரத் பெட்ரோலியம் டீலர்ஷிப் பிசினஸ் பத்தி தான் நான் வீடியோ பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நம்ம சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் நீங்க என்ன நினைச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரெக்யர்மெண்ட் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது, இதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாரத் பெட்ரோலியம் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓவராலாக எவ்வளோ பெட்ரோல் பங்க்ஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 60,000 பெட்ரோல் பங்க்ஸ் கிட்ட இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இதில் பாரத் பெட்ரோல் பங்க்ஸ் எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 14,500 பெட்ரோல் பங்க்ஸ் கிட்ட ஓவராலாக இந்தியாவில் வந்து இப்போ கரண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த டீலர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் மார்ஜினும் இருக்கும். இதிலேயே இந்த பாரத் பெட்ரோலியமில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் சேல்ஸே வந்து பார்த்திங்கன்னா 6 லேக்ஸ் கிட்ட இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இவங்களோட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா 21 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கணுன்றாங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணுன்றாங்க. ரூரல் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அர்பன் ஏரியாஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பர்லி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பர்சனல் டாக்குமெண்ட் என்னென்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பான் கார்டு, ஓட் ஐடி, ரெசிஸ்டன்ஸ் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஃபோட்டோகிராஃபி, ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க் ஸ்டார்ட் பண்ணுற இடத்தோட என்ஓசி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் கன்வர்கேஷன் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன, லைசன்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட நீங்கள் போய் என்ஓசி வாங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு கிட்ட நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கணும், ஏன்னா கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுங்க, அதுக்காக ஒரு லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிசிஓஇ, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. நேஷனல் ஹைவேஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்கள் என்ஓசி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா லைசன்ஸ் ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் லைசன்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். மேபி நீங்கள் வந்து இதுக்கு அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். லைசன்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு செலவாகுது. இப்போ நீங்கள் வந்து இந்த பாரத் பெட்ரோலியமுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க பிராண்டுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதர் எக்ஸ்பென்சிவ்க்காக எவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கணும், அது ஒரு 30 லேக்ஸ்லேருந்து 40 லேக்ஸ் கிட்ட. நீங்கள் பெட்ரோல் பங்க் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 1 க்ரோஸ் கிட்ட நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். 1 க்ரோஸ் கிட்ட நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ப்ராசஸ் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் பெருசாக பண்ணுற மாதிரி இருக்காது. அவங்க எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த லேண்டு காமிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணி கொடுத்தப்பறம் ஸ்டாஃபுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேலரி வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இப்போ இவ்வளோ 1 க்ரோஸ் கிட்டே போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து 2 ருபீஸ் 60 பைசே கிட்ட லிட்டருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டீசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ருபீஸ் 65 பைசே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேரி ஆகும். இந்தியன் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மார்ஜின் வச்சுருப்பாங்க, இந்துஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மார்ஜின் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். நம்ம சேனலில் இந்தியன் ஆயிலோட டீலர்ஷிப் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பற்றி நான் ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். மேபி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இதுக்கும் அதுக்கும் ப்ரைஸ் வேரியன்ட் எப்படி இருக்குன்றது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரெக்யர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுவே நீங்கள் சிட்டி சைடில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1,200 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கணுன்றாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுவே ரூரல் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1,800 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கணுன்றாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும், வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கலாம். வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேக்கண்ட் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டிமேட் பண்ணுவாங்க. மேபி இல்லை நியூஸ் பேப்பரில் வந்து ஆட் வரும், இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பங்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா லைசன்ஸும் எடுத்துகிட்டு
வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரத் பெட்ரோலியம் டீலர்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து பெருசாக ரிஸ்க் எதுவுமே இல்லை. ஏன்னா மற்ற இதில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரிஸ்க் அதிகமாக இல்லை. பெட்ரோல் பங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகம். நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து லீஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து மினிமம் ஒரு 20 இயர்ஸாவது லீஸுக்கு எடுக்கணுன்றாங்க. ஓன் லேண்டாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஒரு இடத்துல லீஸுக்கு எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 20 இயர்ஸ் மினிமம் இருக்கணுன்றாங்க. ஏன்னா வந்து நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணுன்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இல்லை நீங்கள் ஃபாரின் போக முடியாது, இந்த மாதிரி நான் ஃபாரின் போகிறேன் இந்த மாதிரி எதனா இது பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னால் அதுக்கப்புறம் லேண்ட் ஓனர் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக மினிமமாக 20 இயர்ஸ் கிட்ட வந்து அவங்க வந்து லீஸ் இந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தால் 20 இயர்ஸ் கிட்ட எடுக்க சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நான் என்னென்னலாம் சொன்னோம் அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா மேபி அவங்க வேக்கண்ட் வரப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வரும், கால் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் ப்ராப்பராக அவங்ககிட்ட இதை பற்றி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பாரத் பெட்ரோலியம் டீலர்ஷிப் வந்து எப்படி எடுக்கிறது, இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாரா இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஐடியா கேட்டால் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.